Hey guys, welcome back to our channel Cryptech Maestros. In the daily news, there is interesting and trending on news. The first news is Meta, that is formerly known as Facebook. They in-app token vandu metaverse kaga create pannradhukaga plan pannitirukanga. Adhu mattum illama indha oru idhu vandu oru cryptocurrency irukka poradhu kediyadhunga. Yen appadina idhu vandu oru yearly planning stages la dhaan irukkadunala idhukku vandu avangala employees ellarume Zuckbucks அப்படிங்கிறது சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. மார்க் ஜக்கம்பர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிஇஓ ஆஃப் மெட்டா. அவர் என்ன லாஸ்ட் மந்த்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னா, மெட்டா வந்து அவங்களுடைய என்எஃப்டிஸை வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாருங்க. யூசர்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் என்எஃப்டிஸை வந்து மின்ட் பண்ணிக்கலாம் அவங்க பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, யூசர்ஸை வந்து ஃபர்தராக அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு புது ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுடைய பாப்புலாரிட்டி ரொம்பவே கம்மியும் ஆச்சு, அவங்களோட ஷேருடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாச்சு. அதனால் இந்த நியூ டெவலப்மெண்ட் வந்து அவங்களோட யூசர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியுமே நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ரீஜன்ஸ் வந்து எல் செல்வடர் மாதிரியே வந்து பிட்காயினை வந்து லீகல் டெண்டராக வந்து அனௌன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மெக்சிகோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயினை வந்து லீகல் டெண்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செனேட்டர் இந்திரா கெம்ஃபிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மியாமி 2022 கான்ஃபரன்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆன் ஸ்டேஜில். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பிட்காயின் வந்து ஒரு லீகல் டெண்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, செயலனுடைய மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிட்காயினை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுல இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியாக இருக்குது. அண்ட் ஒட்ஸனுடைய ஏஆர்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியும். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 125,000 பிட்காயினை வந்து ஆல்மோஸ்ட் அதோட வர்த் ஆஃப் 5.4 பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலவரப்படி அவங்க வச்சிட்ருக்காங்க. இதில் மார்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி, அதாவது மைக்ரோ ஸ்ட்ராட்டஜினுடைய இன்னொரு ஒரு பிரான்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி, இவங்க 215 மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து சில்வர் கேட் கிட்ட இருந்து போரோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பிட்காயினை பை பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் செயலர் வந்து என்ன விஷயம் சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு வந்து வார்னிங் ப்ளஸ் அட்வைஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாருங்க. இப்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 215 மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து 6 பில்லியன் யூஎஸ் டாலராக மாற்றணும் அப்படின்னா பிட்காயினை பை பண்ணுங்கள், கோல்டை பை பண்ணாதீங்க. நான் இப்போ வந்து 250 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு கோல்டு வாங்கினேன் அப்படின்னா அது கண்டிப்பாக 250 மில்லியன் யூஎஸ் டாலர் கோல்டாக தான் இருக்கும். பட் அதுவே பிட்காயினில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 6 பில்லியன் யூஎஸ் டாலராக போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து பேசி க்ளோஸ் பண்ணியிருந்தாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஹோண்டுராஸும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை லீகல் டெண்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. இது வந்து இன்றைக்கி வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சிக்கு இன்னொரு ஒரு வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஹப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி கரீபியனுடைய மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹைலாண்டில் வந்து ஒரு நியூ மாடலை வந்து எனேபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா ஒரு எக்கானமிக் டெவலப்மெண்ட் வித் லோக்கலி சஸ்டைனபிள் அண்ட் குளோபலி இன்டெகிரேட்டடாக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸாக, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்காக இருக்கக்கூடிய சிங்கப்பூர்னுடைய டிபிஎஸ் குரூப் ஹோல்டிங்ஸ் வந்து மெட்டாவர்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் ஜிமி என்ஜி, சிஐஓ ஆஃப் டிபிஎஸ், இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பேங்க் வந்து நிறைய வேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க டு ப்ரொவைட் த பேங்கிங் சர்வீசஸ் இந்த வர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பயங்கரமாக ஹெவியாக இன்வெஸ்ட்டும் பண்ண போகிறாங்க பேங்கினுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிபிஎஸ்னுடைய சிஇஓ என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, பிளாக்செயின் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸனுடைய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 60% ஆஃப் த டிபிஎஸ் கஸ்டமர்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தார். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா HSBC வந்து சாண்ட் பாக்ஸில் வந்து ஒரு பிளாட் ஆஃப் லேண்டை வந்து மெட்டாவர்ஸ் வேர்ல்டில் வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ தாய்லாண்டுடைய பிக்கஸ்ட் லெண்டர் சியாம் கமர்ஷியல் பேங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய விர்ச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து மெட்டாவர்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்டோ நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிரிப்டெக் மாஸ்டர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பபாய்.